இயேசுவே ஆண்டவர் மரியே வாழ்க. இயேசுவினின் நாமத்தில் மிகவும் பிரியமானவர்களே, அன்னையின் மாதம் 17ஆம் தேதி ஆகிறது. சீக்கிரமாக நாள் போய்கொண்டே இருக்கு. அன்னையை பற்றி பேசவும் சிந்திக்கவும் ஜெபிக்கவும் நாட்கள் போதாது. அந்த அன்னையை வாழ்த்தி சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பின்னக அரசே மனங்களி கூறும் அல்லேலூயா, ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேர் பெற்றி அல்லேலூயா, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயா, கனிமரியே அகமகிழ்ந்து புரிப்படைவீர் அல்லேலூயா, ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் மகிழ அருள் புரிந்தீர். அவருடைய திருத்தாயாகிய கனிமரியாளின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசு மிகவும் பிரியமானவர்களே, இந்த அன்னையை பற்றி இன்றைக்கு தியானிக்கிற போது சென்ற 3 நாட்களாக பாத்திமா மாதாவுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து தியானித்து கொண்டிருந்தேன். பாத்திமா மாதா சொல்லக்கூடிய செய்திக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவரை சுமந்தது அந்த தாய் தான். என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் பெற்ற பாக்கியம் என்ன அப்படின்னு அந்த பாட்டியம்மா எலிசபெத்தம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா. என் ஆண்டவர் நின் தாய், என் கடவுளின் தாய், என்னிடத்துல வந்திருக்கியம்மா அப்படின்னு அந்த அம்மா பாக்கியமாக நினச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் சிமியோன், காண வேண்டியவர் என் கண்கள் கண்டுகொண்டன. இனிமேனா போகலாம். பிதாவே, என் கண்கள் மீட்பெற பார்க்காம நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த சிமியோன் சொன்னார். பாருங்க, நிறைய பேர் நினைப்பாங்க புண்ணிய சின்னப்பர் மாதா பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு. சூப்பராக பேசியிருக்கார். ஒரே ஒரு வார்த்தை தான் அவருடைய கடிதத்தில் இருக்குது. அவர் மாதாவிட்ட நேரே பார்க்காம இருந்திருக்க மாட்டார், கண்டிப்பாக எபிசி நகரத்துக்கெல்லாம் போயிருக்கார். எபிசி இருக்கிற திருமுகம் அப்படின்னு சின்னப்பர் எழுதியிருக்கிறார். அவே அந்த காலத்தில் எபிசி நகரத்தில் தான் மாதா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்முடைய நற்செய்தியாளராகிய யுவான் அவருடன் எபேசு நகரத்தில் ரொம்ப நாளாக கடேஸ்வரிக்கு இருந்ததாக பெரிய பாரம்பரியம் நமக்கு. ஆகவே சின்னப்போ எபேசு நகரத்துக்கெல்லாம் போய் போதிச்சிருக்கிறார். அவரை பற்றி அருமையான வார்த்தையை சொல்வார். தந்தையின் சொத்து அனைத்துக்கும், இது கலாத்தியர்கள் திருமணத்தை அவர் சொல்கிறார் பாருங்க. நான் சொல்வது இதுவே, 4வது அதிகாரம் கலாத்தியர்க்கு எழுதின செய்தியில் 4வது அதிகாரம் எல்லாம் அழுத்தமாக பேசுகிறார் பாருங்க. நான் சொல்வது இதுவே, தந்தையின் சொத்து அனைத்துக்கும் உரிமை உடையோர் சிறுவராயிருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அவ்வாறே நாமும் சிறுவர்களாயிருந்தபோது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். எப்படி பாருங்க, காலம் நிறைவேறிய போது, அப்படின்னா கடவுளுடைய காலம், கடவுளுக்குன்னு ஒரு நேரம் மட்டுமே, காலம் நிறைவேறிய போது இந்த அண்ட சராசரங்கள் எத்தனை மில்லியன் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் உண்டாக்கப்பட்டது நமக்கு தெரியாது. ஆனால் விஞ்ஞானிகள் ஏதோ கணக்கு போட்டு பார்க்குறாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு கணக்கு போடுறாங்க. எப்படி உலகத்தில் எவ்வளவு எனர்ஜி இருக்குது, பேரியானிக் மேட்டர் நான் பேரியானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரியோம், பேரியானிக் மேட்டர், நான் பேரியானிக் மேட்டர், இதெல்லாம் எவ்வளவு இருக்குது, இந்த எவ்வளவு பேரியானிக் மேட்டர், பேரியானிக் மேட்டர்னா மனுஷனுக்கு தெரிஞ்சது,
இந்த உலகத்தில் சந்திரன் சூரியன் எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த பூமி கடல் இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு மனுஷனுக்கு எவ்வளோ காரியங்கள் தெரியும், அவெல்லாம் பேரியானிக் மேட்டர். எழுது இல்லை மனுஷனுக்கு தெரியாத நான் பேரியானிக் மேட்டர். அவன் என்ன சொல்கிறான், மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மேட்டரை தெரிஞ்சது ஒன்லி 5%. இத்தனை நூற்றாண்டுகளாக மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கிறது எவ்வளவு தான், 5%. இன்னும் 95% இஸ் நான் பேரியானிக் மேட்டர். அப்போ நினச்சி பாருங்க, நம்ம ஔவையார் முன்னால் சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாது உலக அளவு அப்படிம்பாங்க, அதையும் தாண்டிட்டது. அருமையான பாட்டு ஔவை பாட்டு, கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு, அப்படியே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஔவை பாட்டி சொல்லியிருக்காங்க பாருங்க. டே கட்டது கைமண் அளவுடா, அவ்வளவுதான். நீ பெரிய ஐடியா இருக்கலாம், பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், கட்டது கைமண் அளவு தான். இன்னைக்கு உலகத்துல எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கிறாங்களோ அத்தனை விஞ்ஞானிகளுடைய நாலெட்ஜ் புட்டம் ஆல் டுகெதர் இன் ஒன் பார்ட் ஆஃப் த பேலன்ஸ். நம்ம தராசுன்னு வச்சிருக்கோம்ல, இந்த தராசை ரெண்டு சைடு இருக்குல்ல, ஒரு சைடில் எல்லா விஞ்ஞானிகள் தெரிஞ்சது. இன்றைக்கி உலகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் நிறைய டேட்டா கலெக்ஷன் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தானே நீங்கள் வச்சுருக்கீங்க, ஏ இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்டட் இன்ஃபர்மேஷியோனஸ் கலெக்டே எல்லா கலெக்டட் இன்ஃபர்மேஷன் இத்தனை பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்குது. இந்த டிவி இந்த மாதிரி வழியாக அவங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நாலேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு பக்கம் கொண்டு வாங்க. தராசில் நமக்கு தெரிஞ்சதான் ஒரு சைடில் வைப்போம். அதே விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கன்னா நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு தராசில் இருக்குது ஒரு 5% தான். இத்தனை நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நம்ம சம்பாதித்த இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ஷன் இஸ் ஆல் 1-5%. That is called baryonic matter. நமக்கு தெரிஞ்சது இந்த கைமண் அளவு. எனக்கு தெரியாதது எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் நான் பேரியானிக் மேட்டர் 95%. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நம்ம சின்னப்பர் என்ன சொல்லார்னா, அவர் யாரை பற்றி சொல்கிறாரு, உடல் கொண்ட கடவுளை தூக்கின அந்த பெண்மணியை பற்றி பேசுகிறார். எப்படி சொல்கிறாரு, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். அந்த உடல் கொண்ட கடவுள் அப்படியே மோட்சத்தில் குதிக்கல, யார்கிட்டதான் வராரு, ஒரு பெண்ணிடம் பிறந்தவர். 10 மாசம் லூனார் கால்குலேஷன்ல அந்த பெண்ணுக்கு வயிற்றுல அடங்கி ஒடுங்கி ஒழிச்சு கிடக்கிறார். அடங்குலவர் தான் அவர், வந்து உடல் கொண்ட கடவுள் ஒரு பெண்ணின் வயிற்றில் அடக்கிட்டாருமா. அதனால்தான் இவ்வளோ பெரிய கடவுள் ஒரு வார்த்தையினால் உலகத்தையெல்லாம் அண்ட சராசனங்களெல்லாம் இந்த பேரியானிக் அண்ட் நான் பேரியானிக் மேட்டர் அனைத்தையும் உண்டாக்கிய கடவுள். கண்ணுக்கு புலப்பட்டது நமக்கு அறிவுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் சேர்த்து தான் பேரியானிக் மேட்டர் 5%. நம்ம கண்ணுக்கு புலப்படாது, நம்ம அறிவுக்கு எட்டாதது, நம்ம இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ஷனில் அகப்படாதது இன்னும் இருக்கக்கூடியது தெரியாதது அதெல்லாம் சேர்த்தா நான் பேரியானிக் மேட்டர் 95%. அதெல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் உண்டாக்கின இந்த கடவுள் உடல் கொண்டவராக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்கிறார், பெண்ணிடம் பிறந்தவராக. அப்போ அந்த பெண்மணி அதைத்தான் நம்ம அம்மாதான்னு சொல்கிறோம், ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்கிறோம். இந்த பெண் எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, ஏதோ இந்துக்கள்லாம் சக்தி சக்தின்னு ஒரு பேரை சொல்லுவாங்க, சக்தி ஏ அது கடவுளுடைய சக்தின்னு வச்சுக்கோங்க. ஓகே என்னுடைய வல்லமை தேனிச்சு பார்ப்பா அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க, ஆண்டோட விசுவாசத்தை என்னுடைய வல்லமையும் தியானிச்சு பார்ப்பா. இது சொல்லி 12 வருஷம் ஆச்சுது, நான் கொஞ்ச நேரம் சிந்திப்பேன், என் புத்தி கேட்டாரு, கடவுள் பெண்ணின் வயிற்றில் எப்படி அடங்கினாரு அழப்பாமே. அதனால தான் நான் வழக்கமாக முன்னாலே என்ன சொல்லுவேன் எப்படி சொல்வேன்,
உன் புகழை பாடி மகிழ்ந்திடுவேன். என்ன சொல்லுவேன், எப்படி சொல்வேன், உன் புகழை பாடி மகிழ்ந்திடுவேன். உடல் கொண்ட கடவுள் இயேசுவே, உயிரில் கலந்த இறை மகனே, உடல் கொண்ட கடவுள் என் மீட்பரே, மரியின்மைந்தனாய் பூமியில் வாழ்பவரே. என்ன சொல்லுவேன், எப்படி சொல்வேன், உன் புகழை பாடி மகிழ்ந்திடுவே. இப்படி நான் பல மாசமா தியானிச்சேன் இந்த வார்த்தை எழுதி. நான் பாட்டா பாடுறதுக்கு எனக்கு பிரதர் ஜோசப் தான் ராகத்தை போட்டு கொடுத்தாரு. நான் பாடி பாடி எனக்கு சலிப்பே கிடையாது இந்த வார்த்தை பாடுறது. உடல் கொண்ட கடவுள் என் மீட்பர், இறைமகன் என் உயிரில் கலந்தவர், மரியின் மைந்தனாய் பூமியில் வாழ்பவர். அவர் செத்து போனார், ஆனால் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் தொடக்கத்திலே மாதா ஒரு புகழ் ஜெபம் பண்ணுவான் அப்படின்னா, விண்ணக அரசியே மனங்களி கூறும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி ஜெபித்தேன் பார்த்தீங்களா. அந்த ஜெபத்தை நான் எப்படி முடிக்கிறேன், இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டருமான இயேசு கிறிஸ்து உயிர்ப்பினா உலக மகளாக புரிந்தீரே, உயிர்ப்பினா. அப்படின்னா இறந்தவர் அப்படியே மண்ணோடு மண்ண மட்கி போகல, அன்னையின் உடம்புல உடல் எடுத்தவர் இறந்தார், ஆனா உயிரோடு வாழ்கிறார் நிச்சயம் நித்தியமாக. அந்த தாயும் உடம்போடு இருக்கிறாங்க, அதுல பியூட்டி. அதனால ஆண்டவரை விட்டு அம்மா பிரிஞ்சிருக்கவும் முடியாது, அம்மாவை பிரிஞ்சு அவர் இருக்க மாட்டார். ரெண்டு பேரும் தான் இருக்காங்க, உயிரும் சக்தியுமா இருக்காங்க. என் வல்லமையும் அவருடைய விசுவாசத்தை நினைச்சு தியானிச்சு பார்ப்பா அப்படின்னா. அப்போ பரமபிதாவுக்கு மேலே நம்ம ஆண்டவர் வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத விசுவாசம். இந்த உடம்பு எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வரதுன்னா சாதாரண காரியமாக நினைக்காதீங்க. ஏன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மனுஷனுக்கும் சாதாரண மண்புழுவுக்கும் வித்தியாசம் கிடையாது. என்ன போட்டிட்டு இருந்த கெமிக்கலில் ஒரு மனுஷனுடைய ஃப்ளஷை எடுத்து கெமிக்கலில் போட்டு யூல் ஃபைண்ட் மாலிக்யூல்ஸ் ஆஃப் மேட்டர், பல எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன டப்பியில் தீப்பெட்டியில் அடைச்சிடலாம். த ஹோல் பாடி, இந்த ஹியூமன் பாடின்னு வச்சுக்கொள்ளுங்க, அவன் 200 கிலோ இருக்கான்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ 200 கிலோவா 150 கிலோவா 60 கிலோ இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் எரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 60 கிலோவும் சேர்ந்து ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடைஞ்சிடும். தட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் யூ ஹேவ். ஆஃப்டர் ஆல் 80% இஸ் வாட்டர். நம்ம பாடியில் எவ்வளவு, 80% வாட்டர், H2O. போயிடும், மீதி இருக்க எலமெண்ட்ஸ்லாம் சேர்த்தா சின்ன தீப்பெட்டிக்குள்ளே அடைச்சிடலாம். ஆகவே கடவுள் இந்த உடல் கொண்ட மனுஷனாக பிறந்தார் அப்படி சொல்லும்போது இந்த விஞ்ஞானிகள் இதை யோசித்து பார்க்கணும், தியானிக்கணும். தன்னையே சுருக்கி அடக்கி ஒரு பெண் வயிற்றுக்குள்ளே அடக்கிட்டார். அப்படின்னா நான் சொன்னேன்னே 60 கிலோவை ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடைச்சா எப்படி? திஸ் இஸ் இட். என்ன சொல்லுவே, எப்படி சொல்வேன், உன் புகழை பாடி மகிழ்ந்திடுவே. ஏன்னா எனக்கு வேற ஒன்றுமே தெரியல, ஒன்று பாடிட்டு தான் இருக்க முடியுமே ஒழிய, உண்மை நினச்சி நினச்சி ஆண்டவரே எப்படித்தான் உங்களுக்கு இப்படி ஒரு மனசு வந்துட்டுது, மனுஷனாக மாறணும்னு எப்படி நீங்கள் நினைச்சீங்க? அதுதான் நம்ம எபிரேயர்கள் திருவுகத்தில் அருமையாக 10வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் அருமையான ஒரு போட்டிருக்கு, கடவுள் மேலே இருந்து உலகத்தை பார்க்குறார். உலகத்தை பார்த்தா கோடிக்கணக்கான மனுஷன் உண்டாக்கியாச்சுல, மனுஷன் இருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது உண்டாக்கப்பட்ட மனுஷன் எல்லாருமே கடவுளை நோக்கி வரணும் அப்படின்னு அவர் ஆசையாக தோட்டத்தில் வச்சார். எந்த தோட்டத்தில்? பூந்தோட்டம். என்ன ஏதேன் தோட்டம்? பூந்தோட்டம், அழகான பூந்தோட்டம், நறுமணமான பூக்கள்லாம் இருக்கிற இடம். கடைசியில் அதில் இருக்க தகுதி இல்லாமல் போச்சு, அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் வெறுத்துட்டாருன்னு சொல்லியிருக்குது. இந்த பசங்களை ஆனாலும் கூட அவங்களும் ஒரு வாக்கு தத்தம் பண்ணி, சரிப்பா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, பாவம் செய்யாதீங்க, நான் ஒரு மீட்பர் அனுப்புவங்களே. அப்போ அப்படி அனுப்பலாம் அப்படி யோசிக்கும்போது தான் கடவுள் மேலேருந்து பார்க்குறார், உலகத்தை பார்க்குறார். பரம பிதா பார்க்கும்போது தன் மகனையும் கூட்டிட்டு வர, பார்ப்பா கீழே பாரு, தூயாவே காட்டுறார், பார்த்தியா பாரு,
என்ன ஆச்சுது? இந்த உலகத்தை எப்படிடா திருப்பி நம்ம பக்கம் கொண்டு வர்றது? அப்போ ஜீசஸும் பார்க்குறார், பிதாட்ட சொல்கிறார், பிதாவே இந்த உலகத்தை போகிறேன், நீ போறியா? ஆல்ரைட். படு வேகத்தை புறப்படுறார். தூய ஆவியார் அவருக்கு மேலே உட்கார்றார். தூயாவே யாருக்கு மேலே உட்காரு? அந்த மகனுக்கு மேலே உட்கார்றார். படு வேகத்தில் எழுந்து, சரி புறப்படு, இந்த பூமிக்கு போவோம். எப்படி போகிறது? இந்த பூமியில் இருக்க மனுஷங்க நம்ம புரிஞ்சு கொள்வாங்களா? நான் கடவுள், கண்ணுக்கு புறப்படாத கடவுளாக இருக்கிற என் மகன் எப்படி இந்த பங்கை புரிஞ்சு கொள்ள போகிறாங்க? அப்படின் தான் கடவுள் சிந்திக்கிறார். என் மகனுக்கு ஒரு உடம்பை கொடுப்பேன், எனக்கு ஒரு உடலை அமைத்து தந்தீர் அப்படின்னு எபிரேயர்கள் திருமுகத்தில் 10:9 எனக்கு ஒரு உடலை அமைத்து தந்தீர் அதான் இங்கே சொல்லியிருக்கு. பெண்ணிடம் பிறந்தவ, எனக்கு ஒரு உடலை அமைத்து தந்தீர். அப்படி ஒரு உடலை அமைத்து தருவதற்கு ஹி கன்ஸ்ட்ரூட் எ பாடி, ஹி கன்ஸ்ட்ரக்டட் எ பாடி ஜீசஸ்க்குன்னு. அந்த ஜீசஸ்க்குன்னு ஒரு தனி பாடியை உண்டாக்குறதுக்கு அவர் என்ன செய்கிறானா, கண்ணாடி வச்சு பார்க்குறார். பெரிய புத கண்ணாடியை மேயறது போட்டார். உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே மரியாள் அப்படின்ன கன்னிப்பெண்ணை பார்த்து, எம்மா எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு கவர்னர் தூதரை அனுப்பி வச்சு கேட்குறார். என்ன உதவி செய்யணும்? என் மகன் உன்னிடத்தில் உடல் எடுக்கணும். ஆர் யூ வில்லிங் டு ஹெல்ப் மீ? ஆர் யூ வில்லிங் டு கொலாபரேட் வித் மீ? ஆல் ரைட், ஹியர் ஐ ஆம் யுவர் ஹேண்ட்மேட், இதோ உங்களுடைய அடிமை அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தையினால் வார்த்தை மனு உருவானார். அம்மா சொன்ன வார்த்தைக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் இதுதான் டுகெதர்னஸ், அந்த ஒன்றிப்பு, இணைப்பு. அம்மா எஸ்ன்னு சொல்ல ஆண்டவர் அவருடைய உடம்புல உடல் எடுக்கின்றார். அதனால்தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலே மெச்சிகோட்டில் மாற சொல்லும்போது அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐ ஆம் த சாலிஸ் ஆஃப் த பாடி ஆஃப் காட் மேன், சாலிஸ் ஆஃப் த பாடி. அப்படின்னா உடல் எடுத்த மனிதனான கடவுள், உடல் கொண்ட மனிதனான கடவுள். இது வந்து சாதாரண சிந்தனைக்கு எட்டாதது, நான் பேசுகிறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் சிந்தனைக்கு எட்டுதான் பாருங்கள். நான் சொல்கிறதும் ஒருவேளை உங்களுக்கு எவ்வளவுக்கு எட்டுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சிந்திக்க சிந்திக்க ஏதோ பயங்கரமான ஒரு ஆழத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஐ எம் என்டரிங் இன் டு த பாட்டம்லெஸ் அபிஸ். இங்கிலீஷ் சொன்னால் அபிஸ்ன்னு சொன்னால் அடிகாண முடியா ஆழம், போயிட்டே இருக்கும். அங்கே போக போக அதான் ஆண்டவரும் சொன்னார் ஒரு இடத்துல, இந்த பௌஸ்தியனா இதில், வானகத்திலோ இந்த பூமியிலோ எந்த காலத்திலோ எந்த ஒரு மனுஷனும் என்ற இரக்கத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படின் இருக்கார். அது நான் இம்மாத்திரம். ஆகவே இதில் நினச்சி பார்க்குறேன், இது என்னன்னா கடவுள் வந்து ஒரு பெண்ணின் வயிற்றில் மனுஷனாக ஆகணும்னு ஒரு தீர்மானம் செய்தார். எனக்கு ஒரு உடலை அமைத்து தந்தீர், அதனால் இதோ வருகிறேன் இறைவா உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற அப்படி சொல்லிட்டு இந்த பூமிக்கு புறப்படுறார். அப்படி புறப்படும் போது ஆண்டவருக்கு மேலே உட்கார்ந்துருக்காரு தூய் ஆவியார், போ, யூ ஷால் கோ இன் ஸ்பீட், இன் ஹை ஸ்பீட், டெரிபிள் ஸ்பீட். அவர் டெரிபிள் ஸ்பீடில் தூய் ஆவியார் அவர் சுமந்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு வர்றார். ஒரு நாள் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறேன், எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போட்டாங்க. நான் கண்ணை மட்டும் படுத்தா எனக்கு ஆச்சரியமான ஒரு காட்சி, பரமபிதா அப்படியே இருக்காரு பயங்கர ஸ்பீடில் ஆண்டு புறப்படுறாரு, அவருக்கு மேலே உட்கார்ந்துருக்காரு ஆவியானவர், வா ஷால் கோ டு திஸ் வேர்ல்ட், உடல் கொண்ட கடவுளாக இந்த பூமியில் நடமாடும், ஒன்று நான் அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு ஆவியார் அப்படியே உட்கார்ந்துருக்கார் ஆண்டிற்கு மேலே. இது எனக்கு மறக்க முடியாத ஒரு கற்பனையாக எனக்கு ஒரு காட்சி மாதிரி வந்துருந்தான். அது பல மாதங்கள் ஆயினும் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது, அதனால் இப்படி சொல்கிறேன். ஆக இந்த ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த ஆண்டவரை சுமந்தாங்க பார்த்தீங்களா, 9 வயிற்றுக்குள்ளே வச்சு, அது தாய் அவங்களுடைய வல்லமை. கடவுளையே சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வல்லமையை கொடுத்தான்னா அது சாதாரண வல்லமை இல்லை, கடவுளையே தாங்கக்கூடிய பாத்திரமாக இந்த பூமிக்கு வந்தாங்கன்னா. அதனால தான் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நம்ம நாளும் பொழுது செலுத்திக்கிட்டே எப்படி நீங்கள் பாட போகிறீங்க எனக்கு தெரியாது. நான் மாதாவை நினச்சா
எனக்கு வந்து அம்மா தான் நற்கனை ஏந்துகிற பேழையாக இருக்கிறாங்க. அதான் சொல்லுவார, ஆண்டுடைய உடலை தாங்கிய பாத்திரம். அப்போ இந்த நினைப்பு வச்சு தான் நான் இப்படி பாடினேன். உயிரும் உணவே வாழுக அப்பமே, உயிரும் உணவே வாழுக அப்பமே, ஆண்டவரே நற்கருணையே உம்மையே தொழுதிடுவே, முப்பொழுது மாறாதிப்பே உம்மையே தொழுதிடுவே, முப்பொழுது மாறாதிப்பே உயிரும் சுமந்த அவருடைய உடலை தாங்கிய பாத்திரமான அந்த கன்னித்தாயின் ஜெபமும் அவருடைய பரிந்துரை இதோ இந்த பூமிக்கு இன்று எங்களுக்கு வேண்டும். இதோ பூமியில் வாழக்கூடிய நாங்கள் எத்தனையோ நோயினால் வருத்தப்படுகிறோம். இன்றைக்கு உலகம் முழுதும் ஒரு பேய் போல பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வியாதியிலிருந்தும் அதனுடைய கொடூரமான பிடியிலிருந்தும் இந்த உலகத்தை காப்பாற்றும் அப்பா. நீ நல்லவர், நீ இரக்கம் உள்ளவர், ஆழம் காண முடியாத அடையாளம் காண முடியாத இறக்கு கொண்ட நல்ல பிதாவே, நீர் படைத்த இந்த மனிதர்கள் உன் கண்ணுக்கு முன்னாலே செத்து கொண்டிருப்பதை பார்ப்பீரோ கடவுளே? உம்முடைய கரங்களால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு விடுதலை தார். அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அமெரிக்கா, இத்தாலி, ரஷ்யா, சைனா, இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எந்த நாடுகளாக இருக்கட்டும் கடவுளே, எல்லா மனிதர்களையும் நீதானே உம்முடைய கைகளால் உம் சாயலாக படைத்தீர். இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு உடலை அமைத்து கொடுத்தீர். இந்த மனிதர்களுடைய உடல் சாயலை கொண்டவர்தானே உம்முடைய மகன். அவருடைய உடம்பிலே பங்கு பெற்ற இதோ எங்கள் ஒவ்வொருத்தருடைய உடம்பும் தெய்வீகமான உடம்பாய் இருக்கிறதே பிதாவே, எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுத்தல். ஒரு திருக்குமாருடைய உடலுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இதோ ஒரு கன்னித்தாயின் உடம்பு, இதை ஒரு திருக்குமாருடைய உடம்பிலே பங்கு பெற்ற எங்கள் கிறிஸ்தவர்களுடைய உடம்பு, இன்னும் இதிலே ஆசையோடு விசுவாசத்தோடு வாழக்கூடியவர்கள் எத்தனை எத்தனை ஆயுள்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கடவுளே, உம்முடைய கரங்களால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய உடம்பை பார்த்து ஒரு திருக்குமாருடைய உடம்பின் நிமித்தம், அவரை தாங்கிய பாத்திரமான இயேசு கிறிஸ்துவின் தாயின் நிமித்தம் எங்களுக்கு விடுதலைத்தார். எங்கள் உடம்புக்கு கொரோனா வியாதியிலிருந்து இந்த கொலைக்கார கிருமியிலிருந்து எங்களுக்கு விடுதலைத்தார்.
உலகமெல்லாம் பரவிக்கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதியை உடனே எடுத்துக் கொள்ளும். அது கிருமியை நாஸ்தி பண்ணும் ஆண்டவரே. பிதாவே எங்களுக்கு விடுதலைத்தார். இந்த உலகத்துக்கு, எங்கள் நாட்டுக்கு, எங்கள் மக்களுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு நீர் நினைத்தால், நீர் ஒரு வார்த்தையினால் உலகத்தை படைத்தீரே, அதே வார்த்தையினால் இந்த ஆட்கொள்ளி வியாதியை நீர் நிர்மூலமாக்க முடியும். கடவுளே, ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய வார்த்தையிலே எல்லாம் அடங்கியிருக்கிறது. உம்முடைய வார்த்தையினாலே மனிதன் பிறந்தான். உம்முடைய வார்த்தையினாலே நோய்கள் குணமாகிறதே. ஒரு வார்த்தை சொல்ல செத்தவனும் உயிர் பிழைப்பானே. கடவுளே சொல்லும், எங்களுக்கு உயிர் தாரும், உயிர் பிச்சை தாரும். இந்த உலகத்துக்கு கொரோனா வியாதி விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும். எங்கள் ஆண்டவரும் சுதலுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென்.